தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் தவக்காலத்தில் இரண்டாவது வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை ஏறெடுத்து அதன்படி அதன் பிறகு திருப்பலியில் பங்கேற்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி நான் பாவேண்டு ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியா புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சிலுவை சுமக்கும் தியாகம் செய்த வலிமை நீ அளிப்பாய். உன் வழியில் நான் நடப்பேன். உன் வழியில் நான் நடப்பேன். எந்த இறைவன் உண்மைக்கு சான்று பகர வந்தாரோ அவரை குற்றவாளி குன்றில் பிறர் மீது அபாண்டமாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுக்கள் பொய் சாட்சிகள் இவர்களுக்காக மனம் வருந்துவோம். அவமான சின்னம் எத்தனை பேருக்கு உதவி செய்தார், நலம் கொடுத்தார். அவருக்கு இந்த மனுக்கொலம் அளித்தது சிலுவை சின்னம். மண்ணில் விழுந்த கோதுமை மணி சிலுவை பாவத்தின் கணம், பாவத்தின் சுமை. நமக்காக சிலுவை சுமந்து மண்ணிலே விழுந்த இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்திருளும். பார்வைகளின் சங்கமம் தாய் தன் மகனை பரிதாப நிலையில் பார்த்து பரிதவித்த காட்சி. அவர் பார்த்த பார்வையில் ஆறுதல் தருகின்றார். எனக்காக அழாதீர்கள், உங்கள் பாவங்களுக்காக அழுங்கள். மாபரன் இயேசுவுக்கு உதவிய மனித கரங்கள். வழிப்போக்கனாக வந்தவர் கட்டாயப்படுத்ததினால் சிலுவை சுமையை தாங்கினார். அப்பாவி மனிதனுக்கு உதவி செய்வதிலே அவர் திருப்தி அடைந்தார். நாங்களும் பிறர் துன்பங்களை தாங்கக்கூடிய மன வலிமையும் மன திண்மையும் மன தாராளத்தையும் எங்களுக்கு தந்தருளும். புரட்சி புனல் வெரோனிகா துணிச்சலோடு அவர் முகத்தை துடைக்க வந்தவருக்கு இயேசு கொடுத்த பரிசு அவர் முகத்தையே அந்த துணியில் பதிய செய்தது. இவரை போன்று நாமும் எந்த நிலையிலும் துணிந்து நிற்கக்கூடிய மனத்திடனை தாரும் ஆண்டவரே. இரண்டாம் முறையாக மண்ணில் விழுந்த இமயம் கீழே விழுந்து கிடக்கிறார். சிலுவையின் பாரச் சுமையால் கல்வாரி மலை மீது பயணம், கரடு முரடான பாதை, சேவர்களின் சாட்டையடியையும் பொறுத்து கொண்டு மறுபடியும் எழுந்து சிலுவை பயணத்தை தொடங்குகிறார். செந்நீர் துளிகள் ஆறுதல் பெறுகின்றன கண்ணீர் துளிகளால். சுமை சுமந்து செல்லுகின்ற இயேசுவை சந்தித்து
கண்ணீர் விடுகின்றனர் பெண்கள். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அந்த நேரத்திலும் பிறர் சிநேகத்தை காண்பித்த இயேசு. ஜெபம், தபம், ஈகை இவைகளை கடைபிடிக்கக்கூடிய வழிவகைகளை எங்களுக்கு தாரும். சிலுவை பாரம், சிலுவை சுமை மூன்றாம் முறையாக விழுந்து மண்ணை தரிசிக்கின்றார். மனிதானி மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பது வேதம். மண்ணிற்கு திரும்புகின்ற மனிதன் மமதையினால் ஆணவத்தினால் ஆடுகின்ற ஆட்டம் ஒரு காலம் மட்டுமே என்பதை எங்களுக்கு தியானமாக தருகின்ற இயேசுவே, எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி. இரத்தத்தினால் உடலோடு உடலாக ஒட்டி கிடந்த ஆடையை பிரித்தெடுக்கும் பொழுது பேரிட்ட இரத்தம் வேதனை அவமானம் அனைத்தையும் எமக்காக தாங்கிக் கொண்ட இயேசுவே, பிறரை பாவ இச்சைகளுக்கு இட்டுப்படுத்துகின்ற மனிதனுடைய குற்றங்களுக்காக நீர் பரிகாரம் செய்தீர். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். சிலுவையில் பிணைப்பதற்காக ஆணிகளால் அறைகின்றார்கள். இயேசுவின் அன்பு கரங்கள், பிறருக்கு எப்பொழுதும் நன்மையே செய்த கரங்கள், பிறருக்கு நற்செய்தி அறிவித்த இறைமகன் இயேசுவுக்கு கொடுக்கப்படுகின்ற காணிக்கை ஆணிகள். ஆணிகள் அறையப்பட்ட இயேசுவே, ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் நாங்கள் முத்தி செய்கின்றோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவை மரத்தில் தன் உயிரை மாய்த்து கொள்ளுகின்றார். அடைந்து கிடந்த விண்ணகம் இயேசுவின் நிறப்பால் திறக்கப்படுகிறது. ஆலயத்தின் திரைசீலை இரண்டாக கிழிந்தது. இனி கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே எந்த தடையும் இல்லை. எந்த மரத்தால் மரணம் வந்ததோ அதே மரத்தால், சிலுவை மரத்தால் மறுபடியும் வாழ்வை கொடுக்கின்ற தேவன். 33 இளவயது மகனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். அன்னைக்கு வியாகுலத்தை தந்தவரே, இந்த தவக்காலத்தில் நாங்கள் உமக்கு பிராயச்சித்தம் செய்யக்கூடிய வகையில் எங்கள் ஜப தப வாழ்வு அமைவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். சிலுவை சுமக்கும் தியாக சீல வலிமை நீ அளிப்பாய். கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். அதுவும் இரவல் வாங்கிய மாற்றான் தோட்டத்து கல்லறையிலே இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. பிறப்பின் போதும் இடமில்லை, இறப்பின் போதும் இடமில்லை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் இப்படி ஒரு அவலமான பிறப்போ சாவோ அடைந்தது எமக்காக. இதை நாங்கள் உணரச் செய்திருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுன. ஆமென். சிலுவை சுமக்கும் யாக சீனா. Let us pray. Grant that your faithful, O Lord, we pray, may be so conformed to the Paschal observations that the bodily discipline now solemnly begun may bear fruit
in the souls of all. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God, forever and ever. Amen. Amen. கிறிஸ்துக்கு பின் 2024 பிப்ரவரி மாதம் 23 சென்ட் பாலிகார்ப் என்னும் புனிதர் நினைவு கூறப்படுகின்றார். இன்றைய தீம் கர்டெயில் ஆங்கர். திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுபிடிக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம் வெண்மலர் ஃப்ரம் சேலம். இறைவாக்கியர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பி நின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தின் என்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளும் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநகர நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். If you bring give your gift to the altar, go first to be reconciled. பீடத்தின் மீது காணிக்கையை விட மன்னிப்பே தேவை. இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, The sun must not go down on your wrath. Do not give the devil a chance to work on you. சூரியன் மறையும் முன் உன் கோபம் மறைக. அழகை உன்னை ஆட்கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டாம். Until you forgive, you won't even be able to pray. For Jesus taught us to pray, forgive us the wrong we have done as we forgive those wrong us.
மன்னித்தால் மட்டும்தான் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை மனமாற ஜெபிக்க முடியும். பிறரை நாங்கள் மன்னிப்பது போல் எம் பாவங்களை மன்னியும். இதில் ஒன்றுதான் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் பிறரை மன்னிப்பது போல எங்களை மன்னியும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் திருக்குறளிலும் இருக்கின்ற இந்த பண்பு. இயேசு அந்த பாவியை மன்னிக்கின்றார். அந்த பாவியை மன்னிக்கின்ற சடங்கில் இயேசுவின் வார்த்தைகள் முக்கியம். யார் உங்கள் மீது எந்த தவறும் பாவம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் முதல் கல் எறியட்டும் என்று சொல்லி தரையில் எழுதுவார். என்ன எழுதினாரோ தெரியாது, எல்லாம் கல்லை போட்டுட்டு போயிடுவாங்க. திரும்பி பார்த்தால் இருப்பது இயேசுவும் இந்த பெண்ணும் தான். பெண்ணே எங்கே அவர்கள் எல்லாம்? யாரும் இல்லை ஆண்டவரே. அப்படின்னு யாரும் இல்லையா? நான் இருக்கிறேனே, நானும் உன்னை தீர்ப்பிடேன்வார். இந்த நானும், நான் உன்னை மன்னி உன்னை கண்டிக்க முடியும், அந்த தகுதி என்னிடம் இருக்கிறது, ஆனால் நானும் உன்னை தீர்ப்பிடேன். அதுதான் இயேசுவினுடைய தனி பெரும் சிறப்பு பண்பு. சின்ஸ் கேனாட் பி அண்டன் ஒன்லி ஃபகிவன். பாவங்களை சரி செய்ய முடியாது, மன்னிக்கத்தான் முடியும். ஆகவே தான் மன்னிப்பு கொடுக்கின்றவர்கள் வீரர்கள், கோழைகள் அல்ல. அதற்கு ஒரு பெரிய உள்ளம் வேண்டும், அந்த தைரியம் வேண்டும், அந்த மனப்பக்குவம் வேண்டும். ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி ஆர் கால் டு ப்ரே அண்ட் என்டர் ஃபார் த ரிகன்சிலியேஷன் வித் தோஸ் ஹூ மே ஹாவ் ராங்ட் ஆர் அஃபெண்டட் அஸ். கிறிஸ்துவராகிய நாம் நமக்கு தீங்கிழைத்தவரோடு ஒப்புரவாக உருக்கமாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தான் கிறிஸ்துவத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு. Dear God, I was not a very good witness of your mercy and forgiveness. Give me the grace to forgive. அன்பு தெய்வமே, உமது இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் நான் நல்ல சாட்சியாக இல்லை, மன்னிக்க உமது அருள் தாரும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை, இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை, இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, இவை இயேசுவின் உதடும் நாவம் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை, இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன், இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன், இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை, இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகின்றேன். ஆமேன். Let us pray. May the holy refreshment of your sacrament restore us anew, O Lord, and cleansing us of old ways, take us up into the mystery of salvation. We ask this through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று போழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா மக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என்னில் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே என்னில் ரட்சண்யமாயிரும். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பேர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்கும் எல்லாரும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே புகழும். நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவின் பேராலே இயேசுக்கே புகழ். குட் ஈவினிங் அண்ட் காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூ.